வணக்கம் தமிழ்நாடு, உள்ளது உள்ளபடி. நொய்டா சர்வதேச விமான நிலையத்திற்கான பொறியியல் மற்றும் கட்டுமான ஒப்பந்தத்தை டாடா நிறுவனத்தின் உள்கட்டமைப்பு நிறுவனமான டாடா ப்ராஜெக்ட் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. நொய்டாவில் உள்ள யமுனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பிரைவேட் லிமிடெட் விமான நிலையத்தை மேம்படுத்தும் பணியை டாடா நிறுவனம் செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தத்தை கைப்பற்றுவதற்காக டாடா, எல்என்டி உள்பட சில நிறுவனங்கள் முயற்சித்த நிலையில், வழக்கம் போல் தனது மேஜிக்கால் இந்த ஒப்பந்தத்தை டாடா வென்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அலகாபாத் விமான நிலையத்திற்கான ஒப்பந்தத்தை டாடா பெற்ற நிலையில் தற்போது இரண்டாவது விமான நிலைய ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நொய்டா விமான நிலையத்தில் விமான முனையம், ஓடுபாதை, வான்வழி உள்கட்டமைப்பு, சாலைகள் பயன்பாடு, நிலப்பரப்பு வசதிகள் மற்றும் துணை கட்டிடங்களை டாடா நிறுவனம் நிர்மாணிக்கும் என கூறப்படுகிறது. இந்தியாவின் மிகவும் மேம்பட்ட மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விமான நிலையமாக நொய்டா விமான நிலையத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பு டாடா நிறுவனத்திற்கு கிடைத்துள்ளது. இதுகுறித்து யமுனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பிரைவேட் லிமிடெட் தலைமை செயல் அதிகாரி கிறிஸ்டோப் ஸ்னெல்மென் கூறுகையில், இந்த ஒப்பந்தத்தை டாடா நிறுவனத்திற்கு வழங்கியதன் மூலம் எங்கள் திட்டம் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது என்றும், கட்டுமான நடவடிக்கைகளில் வேகம் மற்றும் தரம் இந்நிறுவனத்திடம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 2024 12 மில்லியன் பயணிகள் பயணிக்கும் திறன் கொண்ட ஒரு விமான நிலையமாக மாற்ற டாடா நிறுவனத்தோடு இணைந்து செயல்படுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பரபரப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள வணக்கம் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.